வணக்கம் முறைகளை நாங்கள் இப்பொழுது எங்கே போய் கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாணிப்பா ரோட்டை தான் போய் கொண்டு ஏன் இந்த ரோட்டாக போய் கொண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ் கணியம்மான போயிட்டு வந்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு இப்போ போட்டுருந்தோம், அதை தான் உங்களுக்கு காட்டுவோன்னு வந்தாங்க. இப்போ நாங்கள் அந்த மாணிப்பா ரோட்டில் வட்டிக்கொண்டு வந்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முன்னு பார்த்தீங்கன்னா மாணிப்பா போலீஸ் ஸ்டேஷன் தான். அதுக்கு அங்கால் பார்த்தீங்கன்னா மதுரை பிள்ளையா கோயில், இது ஒரு ஃபேமஸான பிள்ளையா கோயில் தான். இதுதான் மதுரை பிள்ளையாண்ட கோபுரம், அதை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் கோபுரம். அதில் பார்த்தீங்கன்னா ஓம் கணபதி நிலைக்குது. அப்படியே நாங்கள் நேராக போனோம்னா ஜாப்பானம் போய் கொண்டு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் போடையில் என்ன இந்த ரோட்டு போடையிலன்னா அங்கால மதக கட்ட போனோம். அப்போ மதக கண்டா அது பாலம் தண்ணி உரமாக பாலம் கட்ட போனோம். அதை கண்டு கொஞ்சம் நேரம் செய்யாமல் விட்டுக்கணும். மிச்ச ரோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் முந்தி நீங்கள் வந்த அனுபவத்தை பார்த்து இப்போ பார்க்குறது இப்போ பயங்கர வித்தியாசமாக இருக்கு. வேண்டாம் காப்பேட் ரோட் மாதிரி போட்டுட்டாங்க, இப்போ பம்பிங் குறைவு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதை மாணிப்பா டவுனுக்கிட்ட வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரெண்டாக பேர் அப்படியே போய் அடுத்த ரோட்டில் வரும். இப்படி நேராக போனீங்கன்னா ஜாப்பானம் இப்போ மாணிப்பா டவுனுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி தெரியுது. இப்போ மாணிப்பராவில் பார்த்தீங்கன்னா காகில்ஸுமே இருக்குது, இதில் பார்த்து தெரியும் காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி நேராக போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கால கொஞ்சம் கடை தொழில் வருது, அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக பீஸா கட்டை ஓப்பன் பண்ணிக்கணும், அதான் தெரியுது. அப்படி அது பீஸா கடை மூணு பார்த்தீங்கன்னா பிஓசி பேங்க் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா புடவை கடை, அங்கால பார்த்தீங்கன்னா ஃபுட் சிட்டி எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பீஸா கட். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜனசக்தி செலிங்கோ இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே நேராக போய் கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா கனக கடை, இந்த டவுன் ஏரியா தானே கடைகள் காணப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஸ்சிசி பேங்க் இதில் இருக்குது. அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னா ஹெச்என்பி பேங்க் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தினேஷ் பேக்கரி இருக்குது. அப்படியே நேராக போனோம்னா அப்படி பார்த்தீங்கன்னா சிங்க ப்ளஸ் சுந்தர்சன் எல்லாமே இருக்கு. இங்கெல்லாம் போனீங்கன்னா மாணிப்பா ஹிண்டுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஒன்று இருக்குது. அப்படியே நேராக போய் கொண்டு வந்தோம்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரஷன் அகாடமி இருக்கு. அப்படியே எங்களோட ஒரு ஸ்கூல் இருக்குது. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா இதான் இந்த பெட்ரோல் சைட் இப்போ செய்து கொண்டிருக்காங்க. இந்த பெட்ரோல் சைட் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மாணிப்பா சர்ச் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாணிப்பா அந்த பென் மதுரை, இதில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் போயிட்டோம்னா நாங்கள் ஜாப்பாத நோக்கி போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் பேங்க், பீப்புள்ஸ் பேங்க் எல்லாமே இருக்கு. இதுலேயே அங்காலேயும் பார்த்தீங்கன்னா கடைத்தொகை தான் இருக்குது. இப்போ மாணிப்பேட்டை ரொம்ப கடைத்தொகை வந்துட்டுது. அப்படி பார்த்தீங்கன்னா என்டி பேங்க் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிரம்ப நிரம்ப சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இப்படியே நாங்கள் போய் நேராக போனோம்னா ஜாப்பானா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவடி போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தாவடி, இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ரோட் போட்டாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். மேலும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரெக்டாக நீங்கள் இங்கே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனையும் வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் ஏதாவது பிள்ளைகளோ எது வந்து சுட்டி காரலாம் நீ கமெண்ட் செக்ஷனில், என்னென்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து போயிட்டுது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இப்படியே நின்றுட்டு பார்த்தீங்கன்னா கோயில் சர்ச் ஸ்கூலில் இந்த ஏரியாவில் இருக்குது. நம்ம அப்படியே நான் கிட்ட வந்துட்டோம். இப்போ நானுக்கன் மாடிப்பா தாண்டி அங்கால வந்தோன்றிருக்கின்றோம். பார்த்தீங்கன்னாலே வித்தியாசம் தெரியுது. முதலுக்கு 30 ரோட்டுக்கு பயங்கர வித்தியாசம். என்ன முதல் பார்த்தீங்கன்னா பம்பிங் தான், துள்ளி துள்ளி தான் வேற நம்ம பைக்கில் போனான்னு எந்த வாரத்தான் துள்ளி துள்ளி கொண்டா வேறு பம்பிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு ஆலயம் வந்துருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா அங்கே சைட் முழுக்க இனி வீடுகள் தானே, இந்த கடைத்தொகுதி எல்லாமே குறைஞ்சிட்டு நல்லா டவுனை தாண்டி வந்துட்டோம். இதில் பார்க்கவே தெரியுது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்கள் சின்ன வச்சுக்கலாம், சின்ன சின்ன பெட்டி பெட்டி கடைகளும் அங்கால வீடுகளும் தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு, அப்படியே நேராக போய் கொண்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இடங்கள் இல்லாட்டி ஏதாவது கோயில்கள் ஏதாவது சாப்பாடு கடைகள் ஏதாவது சொல்லிங்க அந்த கமெண்ட் செக்ஷனில், கட்டாயமங்களாக முடிந்தால் உங்களை கொஞ்சம் காட்டுவோம். நாங்கள் கூடுதலாக மோட்டர் பைக்லாம் ட்ராவல் பண்ணுறது, நீங்கள் ஒரு இடம் சூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் போடுங்க. அதை நாங்கள் உங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு எங்களால் முடிஞ்சால் அதை கிட்ட இடம்னு நாங்கள் போய் காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனைக்கோட்டை கிட்டே வந்துட்டு மாணிப்பா தாண்டி ஆனைக்கோட்டை வந்துட்டு ஆனைக்கோட்டையும் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு என்ன ரோடெல்லாம் பெருசாகின முடியும். அங்கே குருகாண்ட மதுரையெல்லாம் பிடிச்சி கரைக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆனைக்கோட்டை சந்தியில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பூச்சடி எல்லாம் வச்சுருந்தோம். இங்கேயால் போனோம்னா ஆனைக்கோட்டை அந்த கோயிலோட வரும், கோயிலுக்கு முன்னாடி தான் நல்லெண்ணெய் விற்கிறோம் விஎஸ்பி நல்லெண்ணெய். இப்படி நாங்கள் ஆனைக்கோட்டையை தாண்டி போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ் நிற்குது. இப்படியே போய் கொண்டு வந்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா
ஒரு பிள்ளையார் ஆலயம் பெறும். அப்படியே அந்த ரோட்டால் நேராக போனோம்னா நாங்கள் யாப்பனம் போகலாம், இந்த சைட்டாக திரும்பி போனோம்னு வந்தால் கொக்கிலுக்கு போகலாம். இப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் கொக்கிலுக்கு போனோம், நாங்கள் யாழ்ப்பாணம் போய் கொண்டாந்துருப்போம். யாழ்ப்பாணம் போகிற இந்த ரோடு பார்த்திங்கன்னா கூடுதலாக பார்த்திங்கன்னா அங்கே தொங்கலை ஒரு வரைக்கும் இங்கே கூடுதலாக பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் தெரியும். இப்படியே நாங்கள் ஆனக்கோட்டையிலேருந்து இப்போ ஜாப்பானம் போய் கொண்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா கூடுதலாக இப்போ கடத்தொகை கட்டி கொண்டிருக்கணும். அப்படியே பார்த்திங்கன்னா மேலே தொழிற்சாலை இந்தியாவில் இருக்குது. அப்படியே நேராக போய் கொண்டிருக்கீங்க பார்த்திங்கன்னா அங்கே டவர் தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா மோட்டோஸ் இருக்குது, இது மாதிரி சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்குது பண்ணி ரோட்டு வழியிலேயே. அப்படியே நேராக போய் கொண்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே ஒவ்வொரு ஒரு இடங்கள் சாப்பாடு கடைகள் இருக்குது. அதோடு இல்லாமல் மினி பஸ்ஸை தாண்டி போனோம்னா கிட்ட ஜனப்பாடுக்கிட்ட வந்து கொண்டிருக்கின்றோம். பார்க்குறது வித்தியாசங்கள் உங்களுக்கு, நீங்கள் ஒரு கரெக்டாக இந்த மாணிபரோட போய் பாருங்கள், முந்தி போயிருப்பீங்க, இப்போ போய் பாருங்கள், பயங்கர வித்தியாசம் தெரியுது. இப்படியே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகளும் நிலஞ்சில வீடு இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா மேலே டவரை காட்டிட்டு அப்படியே நேராக போய் கொண்டிருக்கு பார்த்திங்கன்னா இது கிட்ட ஒரு தியேட்டர் வருது, சின்ன தியேட்டர் ஒன்று இருக்குது இந்த அளவில். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இனி வீடுகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்டை தான் காட்டுறது. இப்படியே போனோம்னா இதுக்கு போகலாம், காக்கதீவுக்கு போகலாம் இந்த ரோட். இப்போ நேராக போய்கிட்டோம்னா இப்போ நங்கலங்கல இந்த இதுக்கிட்ட வருது, கோம்பயமலசோட பெண்டு கிட்டே வருது. இனி நாங்கள் பார்த்திங்கன்னா ஆனக்குடையை தாண்டி இப்போ ஆறுகாம் மரத்தை வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த ஆறுகாம் மரம் அந்த பேர் வந்த காரணம்னா ஒரு மந்திரம் இருக்குது ஆறுகாலோட, அதான் அந்த ஆறுகாம் மரம். அதே உங்களுக்கு காட்டிட்டு போனது கோயிலுக்கு ஒரு மந்திரம் மாதிரி இது அப்படி தான் எங்களை சொன்னவன். வேறு ஏதாவது காரணம் இருந்தால் நீங்கள் கரெக்டாக கோமசத்தில் போடணும், எங்களுக்கு அப்படி சொன்ன காரணம் தான் எங்களுக்கு தெரியும், அதில் அவங்க சொன்னாங்க. இதில் பிழை இருக்கலாம், அப்படி உங்களுக்கு ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் நீங்கள் கரெக்டாக கோமசத்தில் அடிங்க, ஏன் ஆறுகாம் மரம் அந்த பேர் வந்தது அதெல்லாம் நீங்கள் கோமசத்தில் அடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கோயில் சின்ன கோயில்கள் அப்படியே நாங்கள் நேராக போய் ஆறுகாம் மரத்துக்கிட்ட வந்துட்டோம். அதில் தெரிய வந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஆலயம் இருக்குது, ஆலயத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா இதில் ஃபார்மசி வச்சுக்கிறோம். அப்படியே நேராக போய் கொண்டிருக்கீங்க பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் இருக்குது, அதுக்கிட்ட தான் அந்த கோயில் இருக்கும் போது அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் மண்டபம், அதுலேருந்து ஆறு கால மரம் வந்து நீங்கள் ஆறி இருந்துட்டு போகலாம் நினைக்கிறேன். இல்லை பாரி இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த முன்னுக்கு ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயிலுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஆறு காலம் மண்டபம் இருக்குது, அதெல்லாம் இதுக்கு பேர் ஆறுகால மரம். இப்போ ஆறுகால மரத்தை தாண்டி போயிட்டு வந்தேன், அங்கால நேராக போயிட்டு நாங்கள் சவுனுக்கு போகலாம். அப்போ ஆறுகால மரத்தை தாண்டி அங்கால கோம்பயமலைக்கிட்ட வரைக்கும் நாங்கள் வீடியோ அனி பண்ணிட்டோம். ஏனென்றா அங்கால உங்களுக்கு தெரியும் தானே அதே ரோட்டு, இப்போ இந்த ரோட்டு மாற்றத்துக்கான தான் இந்த இட வீடியோ உங்களுக்கு போட்டது. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.